ஒரே ஒரு முறை எட்டு போடுறான், அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துறான். புரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு முறை எட்டு போடுறான். டெய்லி போய் போய் எட்டு போட்டு காமிச்சுக்கிட்டா இருக்கீங்க. ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள், வாழ்நாளெல்லாம் நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். நம்பிக்கையை பேசுறப்பெல்லாம் பரலோகத்தை பேசுறாரு, எதிர்காலத்தை பேசுறாரு, பிழைப்போம் எதிர்காலத்தை பேசுறாரு, எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். 1:21 வாசமா. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, இன் ஃபியூச்சர்ல உங்களை நிறுத்துவதற்காக நம்பிக்கை, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, மரணத்தினாலே, இது பாஸ்ட் டென்ஸ், மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார், இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கடந்த காலத்தை பத்தி பேசும்போது இப்ப ரெக்கன்சில் ஆயிட்ட, நீ ஹோப்ப பார்த்து ஃபெய்த்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவருக்கு முன்பாக உங்களை நிறுத்த வைப்பதற்காக, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக நேற்று ஒன்றை செய்து இன்று உன்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். 1:4 வாசிங்க. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், இதைத்தான் சொல்றாரு, உங்களை பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக நேத்து ஒன்னு இறந்துட்டாரு, நேத்து ஒன்ன செஞ்சிட்டாரு, அதைத்தான் நான் சொல்றேன். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை நம்பிக்கொண்டு அமர்ந்திருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, ஒன்றை நம்புவதற்கு அழைத்திருக்கிறாரா, விசுவாசத்திற்கு அழைத்திருக்கிறார். எதை நம்ப வேண்டும், எதை விசுவாசிக்கும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்ன, நம்பிக்கையும் விசுவாசம் எங்கே இணைகிறது என்பதை குறித்தும் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை, விசுவாசத்தை பற்றி வாசிப்போம். இப்போ நம்பிக்கையை பற்றி ஒரு 4 வசனம் பார்த்தோம். கலாத்தியர் 5:5 கூட வாசிங்களேன். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லுங்க. உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிடைத்தது அப்படின்னு பேசிக்கிட்ட விசுவாசம். இப்போ எங்கெல்லாம் ஃபெய்த், இப்போ நம்பிக்கை நம்பிக்கைன்னு பாத்திரத்தை எல்லாம் பாருங்களேன், இன்னும் மேட்ரு கைக்கு வரலை. நம்பிக்கைன்னு வர இடத்துலலாம் மேட்ரு இன்னும் கைக்கு வரல. விசுவாசம் பேசும்போது மேட்ரு கைக்கு வந்துருச்சு. கை தட்டு கொடுத்த அவருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வாசிப்போம். விசுவாசத்தை பற்றி நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். லூக்கா 17:19 நிறுத்தி வாசிப்போம். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கையை தட்டு. ஆமா, விசுவாசம் வரும்போது ரட்சிக்கும் அப்படி பேசவே இல்லை. விசுவாசம், கையை தட்டு. நம்பிக்கை வரும் என்று காத்திருக்கிறோம். விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 18:4 விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு இருக்கிற வித்தியாசமே தெரியல, ஆனால் தேவன் இனிமேல் தெரிய வச்சிருவார். ஆமே, விசுவாசத்தை பற்றி பேசும்போதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பேசுகிறார். ரோமர் 5:1 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நல்லா விசுவாச உங்களை என்ன பண்ணிருச்சு? நீதிமான் ஆக்கும் அல்ல, நீதிமான் ஆக்கிவிட்டது.
என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள். நீதிமான் என்கிற பட்டம் என்றைக்கு தர வேண்டும் தெரியுமா? சார் ஒருத்தன் ஓடினப்பர் ஓடி ஃபஸ்ட் பிரைஸ்ன்றது எங்கே சார் கொடுக்கணும்? தொடங்குற இடத்துல கொடுத்துருவாங்களா, முடிக்கிற இடத்துல கொடுப்பாங்களா? சொல்லுங்க, முடிக்கிற இடத்துல கொடுக்கணும். முடித்த பிறகுதான் அவர் ஒழுங்காக ஓடிட்டாரு, இவர் ஃபஸ்ட் பிரைஸ் சொல்லணும். அப்போ நீங்கள் நீதிமானா இல்லையான்றது எப்போ கொடுக்கணும்? நீங்கள் சாகிறப்ப தான் சொல்லணும். ஆனால் அதை இன்னைக்கே சொல்லிட்டாரு, ஏன்னா இப்போவே ஜட்ஜ்மெண்ட்டு கையத்தட்டு ஒரே ஒரு முறை எட்டு போடுறான், அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துறான். புரியுது உங்களுக்கு? ஒரே ஒரு முறை எட்டு போடுறான், டெய்லி போய் போய் எட்டு போட்டு காமிச்சுக்கிட்டா இருக்கீங்க. ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள், வாழ்நாளெல்லாம் நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள்.